ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் கார்னர் நானுங்கள் அருண் இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய வழக்கு ரொம்பவே வித்தியாசமான விசித்திரமான ஒரு வழக்கு நம்மளுடைய சேனல்லையே நம்ம எத்தனையோ அன்சால்வ்ட் கேசஸை பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் இந்த வழக்கு மொத்தமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கூட ஒரு புரியாத புதிராக ஒரு டெட் அண்ட் கேஸாகவே இந்த வழக்கு கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும் அதனால் தியூவர்ஸான நீங்கள் தான் ஒரு ஜட்ஜாக இருந்து இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருந்து இந்த வழக்கில் உண்மையாக என்ன நடந்தது இது கொலையா இல்லை விபத்தா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தான் இறுதியாக கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இறுதியாக பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன ஷேர் கூட எங்களுக்கு பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெட் டெட்டெண்டாக விசித்திரமான வித்தியாசமான ஒரு வழக்கா நம்ம பார்க்காத அன்சால்டு கேஸா அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு வழக்கு சம்பவம் நடந்தது மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு நியூ மெக்சிகோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு பணக்கார குடும்பங்கள் மட்டுமே குடியிருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட் இது அங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் அரங்கேறின சம்பவம் தான் இது என்ன சார் சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலட் கிபரா ஃபரா அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வயசு மட்டுமே நிரம்பிய ஒரு பச்சை பொன் குழந்த அந்த குழந்த அவளுடைய வீட்டில் அவளுடைய சொந்த பெட்ரூமில் அவ பெட்டில் ஜம்முன்னு படுத்து தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது மர்மமாக காத்தோடு காத்தா கலந்து காணாமல் போயிட்டான் அந்த பொண்ணு எங்கே போனா அப்படின்னு யாருக்கும் தெரியல இத்தனைக்கும் அந்த வீடை பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் மௌரிஸ் கிபரா அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் தான் குடும்ப தலைவர் அதே மாதிரி ஃபாரா அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த குடும்ப தலைவி அதாவது இந்த குழந்தையுடைய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் தான் இதில் குடும்பத் தலைவர் ஒரு பிசினஸ் மேனு இந்த குடும்ப தலைவி இவங்க பேசிக்காக ஒரு லாயர் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இதில் மூத்த குழந்தை ஏழு வயசு நிரம்பிய ஒரு பொன் குழந்தை ரெண்டாவது பொண்ணு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த காணாமல் போன நாலு வயசு புண் குழந்தை இந்த பொன் குழந்தையை பொறுத்தளவுக்கு இந்த குழந்தைய பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி கொஞ்சம் இருக்குது அதாவது நடக்கும்போது சரியாக நடக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குது பத்தாவதுக்கு இந்த பொண்ணால் சரி வர பேச முடியலை சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்கா அந்த பொண்ணு பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வேர்டாக வேணால் அந்த பொண்ணால் பேச முடியுமே தவிர பெரிய சென்டென்ஸாக ஒரு வாக்கியமாக கோர்த்து அந்த பொண்ணால் சரியாக பேச முடியலை இந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸுக்காக இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்கு சைட் பை சைடு இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இந்த பொண்ணு அந்த அவள் படுத்திருக்க பெட்ரூம்லருந்தே காணாமல் போயிட்டான் இத்தனைக்கும் இந்த பொன் குழந்தையை பார்த்துக்கிறதுக்காகவே அதாவது தானாக எந்த விஷயத்தையும் பெருசாக பண்ண முடியாது அப்பா அம்மாவுடைய உதவி வேணும் ஆனால் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய ஒர்க்கில் அப்படிங்கிறனாலேயே ரெண்டு நேனீஸ் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க இந்த வீட்டில் அந்த ரெண்டு நேனிஸும் இத்தனைக்கும் அக்கா தங்கச்சி தான் ஒருத்தருடைய பேர் எரிக்கா இன்னொருத்தருடைய பேர் மார்த்தா இப்போது வழக்கம் போல என்றைக்கும் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு அந்த மூத்த பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு எட்டு மணிக்கு இந்த சின்ன பொண்ணுடைய ரூமில் போய் இந்த ரெண்டு மேலே யாரோ ஒருத்தர் போய் குழந்தையை எழுப்பி அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் இவங்களுடைய வழக்கமான விஷயம் அப்படி எட்டு மணிக்கு ரூமுக்கு போய் கதவை தட்டி உள்ளே போனோம் அப்படின்னா அந்த பொன் குழந்தைய காணும் இப்போ இது இந்த குடும்ப தலைவன் தலைவி ரெண்டு பேர்த்துக்கும் தெரிவிக்கப்படுது இப்போ இதில் இந்த குடும்பத் தலைவர் இருக்கார் இல்லையா மௌரிஸ் கிபிரா இவர் அவருடைய சகோதரிக்கு எம்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு மருமகளை காணா எங்கே போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு இப்போ அந்த தங்கச்சி இருக்காங்களே இவங்க தான் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க சார் என் மருமகளை காணா வீட்டில் தான் படுத்திருந்தா எங்கே போனானே தெரியல அப்படின்னு இப்போ போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்க துப்பு துளக்கும்போது அவங்களுக்கு முக்கியமான ஒரு மூணு நாலு விஷயங்கள் தான் மைண்டில் நிற்கிது நான் சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஹைரீஸ் அப்பார்ட்மெண்ட்டு பயங்கர வெல்த்தியான ஃபேமிலிஸ் மட்டுமே தங்கி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி சிசிடிவி கேமராஸ் எல்லா பக்கமும் இருக்குது ஆனால் எந்த கேமராலேயுமே இந்த நாலு வயசு பொன் குழந்தை தனியாகவோ இல்லை யாரோ கூட்டிகிட்டு போன மாதிரியோ எந்த ஒரு தடையுமே போலீஸுக்கு கிடைக்கல அப்போ போலீஸை பொறுத்தளவுக்கு இந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு வெளியவே போகலை ஏதோ ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ளே தான் நடந்திருக்குது அப்படிங்கிறத அவங்க யூகிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் சரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் கள்ளச்சாவி போட்டோ இல்லை லைட்டாக அப்படி டோரை கொஞ்சம் உடச்சி சத்தம் இல்லாம அப்படி உடச்சி உள்ளே வர்ற மாதிரி எதுவும் ஒரு ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் உள்ள வரல எந்த ஒரு ஃபோர்ஸ்ட் என்ட்ரியும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை மூணாவது விஷயம் சரி ஓகேங்க யாரோ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஆனா மெயின் டோர் வழியே ஃபோர்ஸ் என்ட்ரி கிடையாது அப்போ அந்த குழந்தைய கடத்தணும் அப்படின்னு நினச்சி யாராவது வந்திருந்தா வேற வழி இருக்கா அப்படின்னா அந்த குழந்தை படுத்திருந்த அந்த பெட்ரூமுக்குள்ளே ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்குது இந்த ஜன்னல் வழியே யாராவது வந்து அந்த குழந்தையை கடத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இது நடந்திருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி இது பலமாடி அடுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இந்த பொண்ணுடைய அந்த பெட்ரூமுடைய விண்டோவை திறந்தோம் அப்படின்னா கீழே இருபது முப்பது அடிக்கு ஆழமாக இருக்குது பிடிச்சி இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த வழியை யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த ஜன்னல் விண்டோவிலையும் ஸ்போர்ஸ் என்ட்ரி எதுவும் இல்லை இதுதான் அவங்களுக்கு அடுத்து இருந்த விஷயம் இதெல்லாம் தாண்டி போலீஸுக்கு ரொம்ப தீர்க்கமாக ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த வீட்டில் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் மட்டும் இல்லை ரெண்டு நாய்களும் இவங்க வளர்த்துருக்காங்க யார் இந்த கணவன் மனங்கியம் அப்படி இருக்கும்போது போது சுற்றி இருக்கிற அந்த நெய்பர்ஸ் கிட்டே கேட்டால் யாருமே நைட் நேரத்தில் இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு சத்தமுமே வரல சார் அதாவது யாரோ ஒரு நபர் திடீர்னு உடச்சி இறங்கி எந்த பக்கம் உடச்சி இறங்கி இருந்தாலும் அந்த நாய் புதுசாக ஒரு நபரை பார்த்தோன்னே ரெண்டு நாய்களும் குலைக்குமா இல்லையா அப்படி எந்த சத்தமும் வரல ஈவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய சண்டை குழந்தைகளோட ஒரு சண்டை ஒரு தள்ளு முள்ளு எந்த சத்தமே கேட்கலை எங்களுக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லாரும் சொல்லப்போக அப்போ சம்பவம் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் நடந்திருக்குது இருக்கிறவங்க ஆளி தான் நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு ஹெவியாக வலுக்குது இத்தனைக்கும் போலீஸ் மோப்பநாய்கள் ரெண்ட கூப்பிட்டு வந்து வீடு ஃபுல்லாக அவங்க செல்லடை போட்டு தான் தேடி இருக்காங்க இருந்தும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ போலீஸ் வந்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்து ஃபொரன்சிக் டீமும் வர்றாங்க அவங்களும் உள்ள இங்கே இருக்கவங்கள தவிர வேறு ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது டிஎன்ஏ அப்படி அப்படின்னு கிடைக்கிதான்னு ஃபுல்லாக அவங்களும் சலட போட்டு தேடுறாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல கடைசியாக இந்த ரெண்டு டீமும் சரி ஓகே இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல பார்க்கலாம் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கிதானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் கிளம்பியும் போயிட்டாங்க இப்படி இருக்க தருணத்தில் இந்த தங்கச்சி யாரு இந்த வீட்டு தலைவனுடைய தங்கச்சி அவங்க தான் முதல் முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணது கரெக்டாக அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டிங்கை போடுறாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தா நாலு வயசு என்னுடைய மருமக திடீர்னு மர்மமாகி காணாம போயிட்டா அவள் எங்கன்னே தெரியல இந்த குழந்தைய யாராவது எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தகவல் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங்கை போடுறாங்க இப்போ இது அந்த ஊரு அடுத்த அந்த ஸ்டேட்டு அப்படின்னு போய் இப்போ அந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய பெரிய வழக்காக மாறுது காரணம் என்ன பிரசன்ட் மீடியா எந்த சேனலை போட்டாலும் இந்த நியூஸ் தான் எல்லா பேப்பர்லையும் இந்த நியூஸ் தான் ஹெட்லைன்ஸ் அந்த அளவுக்கு பரபரப்பாக பத்துக்கிட்டேறியது இந்த குழந்தையுடைய இந்த மர்மமான மறைவு இப்படி இருக்க தருணத்தில் அந்த சிட்டியுடைய அட்டார்னி ஜெனரல் அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து தாங்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸையும் இந்த ஒரு கேஸை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி களத்தில் இறக்கி விடுறாரு ஆனால் இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் பேசப்படுது மக்கள் மத்தியில் அந்த டைமில் காரணம் என்னென்னா ஊரில் ஆயிரத்தெட்டு குழந்தைகள் மிஸ்ஸிங்னு கேஸ் இருக்குது ஆனால் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை காணான்னு ஒன்று மட்டும் இவர் பயங்கரமாக அக்கறை எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பேச்சு இன்னொரு பக்கம் இந்த காணாமல் போன குழந்தையுடைய அம்மா ஒரு லாயர் அப்படிங்கிறனால இவர் ஒரு அட்டார் ஜென்றே அப்படிங்கறதுனால இவர் நம்மளுடைய ஆட்கள் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் இவர் அதிகமாக கவனத்தை இங்கே செலுத்துறார் அப்படிங்கிற மாதிரியும் போகுது விஷயம் ஆனா நாட்கள் கடந்துகிட்டே போகுது காணாம போன குழந்தை கிடைக்கவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு வாரம் நகர்ந்து போகுது இப்போ போலீஸுக்கு ஹெவியாக ஒரு டவுட் வழக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி எவனுமே உள்ள வரல அப்படின்னா அப்ப உள்ள இருக்க எவனோ ஒருத்தன் தான் அந்த சம்பவத்தை பண்ணிருக்க முடியும் உள்ள யார் அந்த சம்பவத்தை இப்போ இருந்தா எல்லாத்தையும் தொக்க தூக்குறோம் தனித்தனியாக வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் தனித்தனியாக ரூம்ஸ் அலக்கேட் பண்ணி தனித்தனியாக உட்கார வச்சு இன்ட்ராகேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் யார் இந்த கணவன் மனைவி இந்த வீட்டில் இருந்த ரெண்டு அந்த மேனிஸ் இந்த நாலு பேர்த்தையும் தனித்தனியாக இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸு ஆனால் இவங்க நாலு பேரும் சொல்கிறதுல அந்த இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்குது எதுவுமே சரியாக ஒருத்தர் சொல்கிறதும் இன்னொருத்தர் சொல்கிறதும் சரியாக ஒத்து வரவே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கிற விஷயம் ஆனாலும் இறுதியாக இந்த குழந்தையுடைய அம்மா தான் இதுக்கு காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் காரணம் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அதையும் போகல தெரியும் இப்போது கிட்டத்தட்ட குழந்தை காணாமல் போய் ஒரு ஒம்பது நாள் ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு ரெண்டு மணிக்கு நைட்டு திடீர்னு ஃபாரன்சிக் டீமு நாங்கள் இன்னொரு தடவை அந்த வீட்டை சல்லடை போட்டு எல்லாத்தையும் தேடணும் சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்க இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை எந்த ரூமில் தூங்கினாலோ அந்த பெட் இருக்கு இல்லையா அந்த பெட்டுடைய எட்ஜுக்கும் அந்த கட்டிலுடைய எஜ்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பில் ஒரு சின்ன போர்வை சூழ்ந்து கிடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அந்த போர்வையை மேலே உருவலாம் அப்படின்னு உருவுனா அந்த போர்வையில் ரத்த கரைபிடிஞ்ச ஒரு போர்வையாகத்தான் அது இருக்குது அந்த போர்வையை ஃபுல்லாக உருவினாங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இந்த நாலு வயசு பெண் குழந்தை இறந்த சடலமாக உள்ள கிடக்கிறா இதை உடனே இந்த சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க ஃபாரன்சிக் டீமை இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் முதல்ல இருபத்தி எட்டாம் தேதி அதாவது சடலம் கிடச்சதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணுறாங்க இந்த மரணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மூச்சு திணறி அதாவது சஃபகேட் ஆகி தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கிளியராக பதிவு பண்ணுறாங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு அடுத்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதே டாக்டர்ஸே ரிலீஸ் பண்ணாங்க நாங்கள் முதல்ல பண்ண ரிப்போர்ட்டில் ஒரு சின்ன குளறுபடிகள் இருக்குது மரணம் நிகழ்ந்தது வந்து இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தாறுக்குள்ளே அதாவது குழந்தை என்றைக்கு காணாமல் போச்சுன்னு கொடுத்தாங்களோ கம்ப்ளைண்ட்டு இருந்து அடுத்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ளேயே அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது முதல்ல எங்களுக்கு ரிப்போர்ட் கொஞ்சம் சரியாக வரலை அதில் இப்போ கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள்ன்னு சொல்லி இந்த டேட் ஆஃப் டெத் இருக்கு இல்லையா இதை பின்னாடி டாக்டர்ஸ் மாற்றுறாங்க இது எதுக்காக மாத்தினாங்க அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பேசும்பொருளாக பொருளாக இப்பையும் இருக்கு இந்த வழக்கில் இப்போ இந்த குழந்தையுடைய சடலம் கிடைச்சாச்சு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த கேஸ் கடைசியாக கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டை பொறுத்தளவுக்கு சார் நடந்தது இவ்வளவுதான் இந்த குழந்தை பொதுவாக ஃபாரின்லலாம் குழந்தைய தூங்க வச்சாங்க அப்படின்னா மேல ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு வருவாங்க இல்லையா அப்படி தூங்கும்போது சின்ன குழந்தை அவ அந்த பெட்ஷீட்டில் அப்படி உருண்டு பிறலும் போது கரெக்டாக அந்த பெட்ஷீட் அந்த குழந்தையை சுற்றி அந்த பொண்ணு சின்ன குழந்தை நாலு வயசு குழந்தைங்கிறனால அந்த பெட்டுக்கும் அந்த கட்டிலுடைய கால் அந்த தூரத்துக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடுக்கில் அந்த குழந்தை தவறி விழுந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் சடலம் கண்டெடுக்கப்பட்டப்ப தலை ரொம்ப கொஞ்சம் கீழாகவும் கால் கொஞ்சம் மேலாகவும் இருந்த பொசிஷனில் அந்த குழந்தை விழுந்து கிடக்கு இதனால தான் அந்த குழந்தை மூச்சு தண்ணீர் கடைசியாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படி தான் குழந்தை இறந்திருக்கும் அதனால் இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக நம்ம அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஆனாலும் இதுக்கப்புறம் எப்படி எதனால் இது நேஷனல் வைடாக ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிச்சில்லையே அந்த டைமில் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் இந்த கேஸில் வரிசைக்கு கிளம்ப ஆரம்பிச்சது அதில் ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக என்னன்னு நான் சொல்கிறேன் கான்ட்ரவர்சி நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நேனிஸ் இருக்காங்கல்ல மார்த்தாவும் சரி எரிக்காவும் சரி இதில் மார்த்தா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சார் இங்கே பாருங்கள் முதல் குழந்தை ஏழு மணிக்கு கிளப்பிட்டு ரெண்டாவது குழந்தை எட்டு மணிக்கு நான் போய் பார்க்கும்போது அந்த குழந்தை ரூமில் இல்லை நான் அந்த குழந்தையுடைய பெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி கட்டில் கடியிலலாம் செக் பண்ணி க்ளோசர் செக் பண்ணி பாத்ரூம் செக் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை குழந்தை காலையில் அம்மாவை பார்க்குறதுக்காக எந்திரிச்சு அம்மா ரூமுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா ரூமை செக் பண்ணி அந்த மூத்த குழந்தை ஏழு வயசு குழந்த இருக்கு இல்லையா அந்த பொண்ணுடைய ரூம் வரைக்கும் அக்காவை பக்கம் போயிருக்காளோன்னு சொல்லி அங்கே வரைக்கும் செக் பண்ணேன் எங்கேயுமே இந்த குழந்தை இல்லை அதனால தான் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக சுற்றி நான் தேடினேன் ஆனால் ஒம்பது நாள் கழித்து அந்த கட்டிலுடைய இடுக்கிலேயே அந்த குழந்தை எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அத்தனை தடவை நான் அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் இத்தனை நாளில் சரி பண்ணியிருக்கேன் எங்களுக்கு டெய்லி வேலையாக தான் ஆனால் அப்போல்லாம் நான் எந்த விதமான சடலத்தை அங்கே பார்க்கல இப்போ எப்படி அங்கே சடலம் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு நேணியான எரிக்கா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சார் மொத்த வீடுமே முதல்ல நாங்கள் செல்லட போட்டு தேடணும் அந்த குழந்தையை காணோம்னு ஆனால் எந்த இடத்துல தேடியுமே இந்த குழந்தை அங்கே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே எங்களுக்கு கிடையாது நாங்கள் தான் ரெகுலராக அந்த ரூமை மெயின்டைன் பண்ணுற நபர்களே இப்போ எப்படி அங்கே சடலை வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல என் சகோதரி சொல்றது தான் அந்த இடத்துல குழந்தை முதல்ல கிடையவே கிடையாது எங்களுடைய புரிதல் இவ்வளவு தான் அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க இது பெரிய பேசும் பொருளாக முதல் கான்ட்ரவர்சி விஷயமாக அங்கே மாறுச்சு ஏன்னா அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய ரூமு ஃபுல்லாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு நபர்களே அந்த குழந்தையுடைய சடலம் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த சடலம் அங்கே வந்துச்சு இதுதான் ஒன்று ரெண்டாவது அமெண்டா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையுடைய அம்மா இவங்களுடைய ஃப்ரெண்டு தன்னுடைய தோழி ஒரு குழந்தைய காணா அப்படின்னு தேடும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டுக்கு வந்த தன்னுடைய தோழிய என் பொண்ணுதான் இப்போ அங்கே இல்லையே அந்த ரூம்லேயே நீ தங்கிக்கேன்னு சொல்லி அந்த தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா இந்த ரூம்ல தான் நான் ஒரு வாரத்துக்கு மேலே தங்கி இருக்கேன் ஆனா என்னுடைய நான் எந்த பெட்ல படுத்திருந்தனோ அந்த குழந்தை கடைசியா காணாமல் போகும்போது எந்த பெட்ல படுத்திருந்ததோ அந்த பெட்ல தான் நான் ஏழு நாள் தூங்கினேன் ஆனால் என் காலுக்கடியில் ஒரு சடலம் கிடந்ததாக என்றைக்குமே நான் உணர்ந்ததில்லை எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு அடிக்கல திடீர்னு எப்படி அங்கே சடலம் வந்ததுங்கிறது எனக்கும் தெரியலை அப்படின்னு அவங்க சொன்ன ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு இது அடுத்த கான்ட்ரவர்சியாக மாறுச்சு மூணாவது சார் இதெல்லாம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட ப்ரஸ் மீடியான்னு எல்லோரும் சொல்லி பல பேர் மைக்கை தூக்கிட்டு வந்து அவங்கவுங்க சேனலுக்கு இந்த வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எந்த அந்த குழந்தை எந்த ரூமில் காணாமல் போச்சோ அந்த பெட்டில் உக்காந்தே பல இன்டர்வியூஸு சேனலில் போயிருக்கு இவ்வளவு மீடியா பர்சன்ஸு ப்ரெஸ் மீடியாலாம் உள்ளே போயிருக்காங்களே இவங்க யாருக்குமே வா இந்த குழந்தை ஒம்பது நாள் ஆகி உள்ளே இறந்து கிடந்தும் இந்த ஸ்மெல்லு வெளியே வரவே இல்லை அப்படிங்கிறது மூணாவது பேசும் பொருளாக மாறியிருக்கு நாலாவது இதெல்லாம் விடுங்க பாசு அந்த வீட்டில் ரெண்டு நாய் இருக்குது அந்த ரெண்டு நாயை விடுங்க போலீஸு சர்ச் பண்ணும்போது ரெண்டு நாய்களை போலீஸ் நாய்களை கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க இவ்வளவு நாய்களுக்குமா அங்கே ஒரு சடலம் உள்ளே கிடக்கிறது இத்தனை தடவை சர்ச் பண்ணியும் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது நாலாவது விஷயமாக மாறியிருக்கு அஞ்சு இத்தனை ப்ரெஷன் மீடியா உள்ள போய் எடுத்துருக்காங்க இல்லையா அவங்க குழந்தை காணாமல் போய் ரெண்டு நாள் கழித்து இந்த வீட்டில் இருக்க நபர்களை அதே பெட்ரூமில் அந்த பெட்டில் உட்கார வச்சு பேட்டி எடுத்தப்ப இந்த பெட்டு மடிக்கப்பட்ட விதம் அந்த இடத்துல உள்ள ஒரு சடலம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அது அவ்வளவு கிளியராக வீடியோவில் பதிவாயிருக்கு ஆனால் இப்போ இந்த கடைசியாக குழந்தை இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சடலத்தை மீர்க்கும்போது எடுத்த வீடியோவில் அந்த கேப்பில் குழந்தை இருக்கிற மாதிரியே அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு இது எப்படி இந்த குழந்தை இங்க கிடந்திருந்தா அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோலையும் இந்த சடலம் இங்க இருக்கிற மாதிரி இல்ல அந்த இடத்துல பெட்டு கொஞ்சம் நகண்ட மாதிரி தூக்குன மாதிரி ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கணும் இல்லையா எதுவுமே அப்ப இல்லாம இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த கான்ட்ரவர்சி ஆச்சு ஆறு இந்த ஃபாரன்சிக் டீமு திடீர்னு ஒரு நாள் ஒன்பது நாள் கழிச்சு நைட்டோட நைட்டா ரெண்டு மணிக்கு இறங்கி கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு தான் சடலம் இங்க கிடக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த சடலத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே இதில் தேட போன அந்த ரெண்டு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசின அந்த ஆடியோ பதிவு அந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் அந்த ஆடியோ உள்ள இருக்கு அதில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு குழந்தையை அடித்து தான் கொண்டுட்டாங்க போல தெரியுது அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் அதில் இருக்குது ஆனால் இந்த வாய்ஸை பேசிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் அவர் அந்த பெட்டை கொஞ்சம் ஒதுக்கி பார்க்குறாரு உள்ள ஒரு சடலம் இருக்கிறது அவருக்கு தெரியுது அந்த ரத்த கரபடிஞ்சு அந்த பெட்ஷீட்டை வெளியே எடுத்து உள்ளே இறந்து போன அந்த குழந்தையுடைய சடலத்தை அவர் வெளியே எடுக்கிறார் இதுவும் ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு அதாவது அவர் குழந்தைய முதல்ல எடுத்துட்டு இந்த வசனத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருக்கு தெரியும்னு அர்த்தம் ஆனால் குழந்தை எடுத்து கொண்டுட்டாங்களோ அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பேசிட்டு அதுக்கடுத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அந்த சடலத்தையே அவர் பார்க்கறாரு ஸோ குழந்தை அங்கே இறந்து கிடக்குதுங்கிறதே அவருக்கு தெரியாது அதுதான் உண்மையாக நடந்திருந்தா நடந்திருக்கணும் இந்த வீடியோவை பார்க்கும்போது குழந்தை அங்கே ஏற்கனவே இறந்து கிடக்குதுங்கிறது அவருக்கு தெரியும் இதை ரீகனக்ட் பண்ணி இவங்களாதான் ஜோடிச்சு ரெண்டாவது வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு இதையும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததாக இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த டேட் கான்ட்ரவர்சி நான் சொன்னேன்னா முதல்ல இருபத்தெட்டு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கடுத்து இல்லை இல்லை அதுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்துருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ரெண்டாவது இவங்க டேட்டையே மாற்றி வாங்கியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் பல பேர் பேசத்தான் செய்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இத்தனை பேர் இவ்வளோ பிரசன்ட் மீடியா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்கல்ல இரநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த ஏழு எட்டு நாளுக்குள்ள உள்ள போயிட்டு வந்திருக்காங்களே இதில் ஒருத்தருக்கு கூட இந்த சடலம் எட்டு நாள் ஒன்பது நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இருந்து ஒரு கெட்ட வாடை வரும் ஒருத்தர் கூடையே அந்த வாடையை நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயமும் ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமாகத்தான் மாறியிருக்கு இதை தாண்டி இந்த வீட்டில் இருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் ஆனால் அது என்ன நடந்ததுங்கிறத எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படின்னு போலீஸுக்கு எப்போ சந்தேகம் எல்லாம் ஆரம்பிச்சதோ அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் தனியாக ஹோட்டல் ரூமில் கூட்டு போய் உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா தனித்தனியாக இன்ட்ராகெட் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா அப்போயே சீக்கிரட்டான ஒரு மைக்கு அந்த ஹோட்டல் ரூமில் எல்லாம் தனித்தனி ரூம்லையும் செட் பண்ணி இவங்க பேசுகிறதுல ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு சொல்லி போலீஸ் அப்பயே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போது இந்த குடும்பத் தலைவி அதாவது இறந்து போன குழந்தையுடைய அந்த அம்மா அந்த அம்மா தன்னுடைய மூத்த பொண்ணு ஏழு வயசு பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட பேசின ஒரு ஆடியோ போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கு அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பார் உன்னை என்ன சொல்லி வேணாலும் அவங்க கேட்கலாம் ஆனால் எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிடு ஏன்னா போலீஸை பற்றி உனக்கு தெரியாது ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கடைசியாக உன் தங்கச்சியை நம்ம தான் கிட்னாப் பண்ணது நம்ம தான் இது எல்லாத்தையும் பண்ணது அப்படிங்கிற வரைக்கும் அவங்களா நம்மளை ஃப்ரேம் பண்ணி கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எது கேட்டாலுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி தான் மக கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா பேசிக்காக அவங்க ஒரு லாயர் போலீஸ் எப்படி கார்னர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் பொண்ணுகிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஆடியோவாக போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு இப்போ இதை வச்சே போலீஸ் திருப்பி கேட்டிருக்கு உண்மையை சொல்லுங்கள் என்ன உங்கள் பொண்ணுகிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்றதுக்கு சார் போலீஸ் எப்படி எங்களை கார்னர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான் அதனால தேவையில்லாத விஷயத்தை எதையாவது நீயா சொல்லி உளறி கொட்டாது எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்லிட்டு போன்னு நான் சொன்னேன் அவ்வளவுதானே தவிர எங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அம்மா சொன்ன ஒரு விஷயம் இதுவுமே ஒரு சர்ச்சைக்கு பின்னாடி கிளப்பி விட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தாண்டி இந்த குழந்தையுடைய அம்மா அவங்க மேலே பல விதத்துக்கு பலவிதமான சந்தேகம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போலீஸுடைய இன்ட்ராகேஷன்லேயும் சரி இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் எடுத்த இன்டர்வியூலையும் சரி அவங்க நடந்துக்கிட்ட விதம் அவங்க தனக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவே எந்த இன்டர்வியூலையும் பெருசாக காமிச்சிக்கவே கிடையாது ஒரு தருணத்தில் ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஏழு எட்டு நாள் ஆகியும் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னா என் பொண்ணை ஏழு தான் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வச்சுருக்காங்க இது பார்த்தா அதுக்கு நல்ல வேலைக்கு ஒரு குழந்தை இருக்குது எங்களுக்கு அந்த ஒரு குழந்தையாவது இருக்குது இருக்குதே அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் ஒரு குழந்தை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் அந்த அம்மா விட்டுருக்காங்க இப்படி ஒரு சில விஷயங்களால் இதுக்கு பின்னாடி நிச்சயமாக இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அந்த டைமில் இதுவுமே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்புச்சு கடைசியாக இதெல்லாம் தாண்டி இறுதியாக இந்த குழந்தை போட்டிருந்த ஒரு பைஜாமா ட்ரெஸ்ஸு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட போது இந்த குழந்தை என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததோ இதே ட்ரெஸ்ஸு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி இந்த அம்மா ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் ஒரு இடத்துல இருந்திருக்கு இப்போ இந்த வழக்கை அப்பையும் சரி இப்பையும் சரி இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்த மக்கள் என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தை போது இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் குழந்தை எங்கே போச்சுனே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க சொல்லும் இந்த ட்ரெஸ்ஸு உங்கள் வீட்டில் இருந்திருக்கு ஆனால் குழந்தை அப்போ எங்கே போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது இப்போ குழந்தை இறந்த சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஆனால் எந்த ட்ரெஸ்ஸு அங்கே வீடியோவில் தொங்குச்சோ அதே ட்ரெஸ்ஸை போட்டு தான் அந்த குழந்தை இப்போ கண்டெடுத்திருக்காங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்டால் அது இந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் கடைசியாக கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு இப்படி அடுத்தடுத்து வரிசைக்கு கான்ட்ரவர்சி ஆனாலும் இந்த வழக்கு இறுதியாக இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத் சொல்லி தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே தவிர இன்றைக்கும் மக்கள் இந்த குழந்தையுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணம் என்ன இது யாரு தான் பண்ணியிருப்பா இது கொலையாக இருந்தா யார் பண்ணியிருப்பா விபத்தாக இது அவ்வளவு ஈஸியாக நம்மளால் நம்ப முடியல ஜீரணிக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துமே ஆனா எனக்கு என்னவோ ரெண்டு விஷயம் தான் தோணுது ஒன்று இந்த தாய் அவங்க தான் அந்த குழந்தையுடைய அம்மா அவங்க தான் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கலாம் ஏன்னா பல பேர் சந்தேகப்படுற அளவுக்கு சாத்தியக்கூறுகள் அவங்க கொடுத்த இன்டர்வியூலேயும் சரி போலீஸ் இன்ட்ராகேஷனில் அவங்க சொன்ன விஷயங்களும் சரி அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் தான் மகக்கிட்ட அவங்க பேசின விஷயங்களும் சரி பல விஷயங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு கிளியர் கட் ஷார்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு ரொம்ப ஹெவியாக பேசுது இன்னொரு பக்கம் சார் இவ்வளவு பெரிய வழக்கு பேசுனீங்களே அந்த மூத்த குழந்தை இருக்குல்ல ஏழு வயசு பொன் குழந்தை அந்த குழந்தைய பற்றி எங்கேயும் யாருமே பேசலை ஒருவேளை இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கலாம் இப்போ இருக்கிறது ஒரே குழந்தை தான் அதனால் அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றி ஆகணுங்கிறதுக்காக இந்த குடும்பமே சேர்ந்து கூட ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு மக்கள் பேசுகிறாங்க உண்மையாக இதில் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜாக இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டராக உங்களுடைய மூளையை ஓடவிட்டு இறுதியாக இது கொலையா இல்லை விபத்தா இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்கு அப்படிங்கிற மர்மம் முடிச்ச உங்களாலேயாவது அவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க இதே மாதிரி இன்னொரு எபிசோடோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப் பை